தெலுங்கு மற்றும் கன்னட வருட பிறப்பு நாள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மக்களுக்கு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாரத புத்தாண்டு, யுகாதி, குடிபத்வா, செட்டிசந்த், சைத்ரா நவராத்திரி ஆகிய கொண்டாட்டங்களை முன்னிட்டு தெலுங்கு, கன்னடம், மராத்தி, சிந்தி ஆகிய மொழிகள் பேசும் மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த பண்டிகைகள் நல்ல ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் தரட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கும் வாழும் அனைத்து தெலுங்கு பேசும் மக்களுக்கும் எனது உளம் கனிந்த யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற பண்டிகைகள் பாரம்பரிய புத்தாண்டின் தொடக்கத்தை குறிப்பதோடு நாட்டின் கூட்டு கலாச்சாரம் மற்றும் வளமான பாரம்பரியத்தை பிரதிபலிக்கின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தெலுங்கு மற்றும் கன்னட மக்கள் அனைவருக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் என அக்கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். பிறக்க உள்ள புத்தாண்டு அனைவரது வாழ்விலும் வளம், நலம் மற்றும் வெற்றிகளை வழங்கும் ஆண்டாக மலரட்டும் என்று தனது வாழ்த்து செய்தியில் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டுள்ளாா்.